உங்கள் ஜீவன். நம்ம இந்த வீடியோல பத்தி பாக்க போனோம், அதாவது சில ஐலாண்ட்லாம் இருக்கும் பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸான ஏதாவது ஒரு திங் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ஒரு கரண்ட்ல நான் சொல்றேன், இப்ப இந்த குளோபல் வார்மிங் எல்லாம் நடக்குதுல, இதனால எந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்படையுதுன்னா ஒரு ஐலாண்ட் தான். இன்னும் ஒரு ஸ்டேட்டே ஒரு கண்ட்ரியோ பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஐலாண்டை தான் வந்து குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆகுது. ஸோ நிறைய இடத்துல நமக்கு ஐஸ்லாண்ட் தான் தெரியும் அது எப்படி இருந்தது அந்த நாட்டெல்லாம், இப்ப பாருங்க எப்படி. ஸோ அவங்க இப்ப அந்த நாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ற இந்த குளோபல் வார்மிங் எங்களோட அழிவுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஏன்னா வால்கேனோ எரப்ட்லாம் அங்க நிறைய இருக்கும். ஒரு ஐலாண்ட் வச்சுக்கோங்களேன், அதுல மேக்சிமம் எப்படியாவது ஒரு வால்கேனோ எரப்ட் ஆகியதான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஐலாண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம தாய்லாந்து கூட பாத்திருக்கோம், நம்ம தாய்லாந்து தெரியும்ல, அந்த இடத்துலயும் ஒரு ஐலாண்ட் ஒரு வால்கேனோ இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு 10,000 இயர்ஸா எரப்ட் ஆகல, ஆனா அது இன்னமும் வந்து அந்த ரொம்ப அதுவா தான் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு 5 ஐலாண்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் டெட் மேன் ஐலாண்ட். பேரை கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தானே இருக்கு. ஸோ இந்த டெட் மேன் ஐலாண்ட்னா என்னன்னா, அந்த காலத்துலாம் வந்து இடம் அந்த அளவுக்கு இருக்காது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்குலாம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷிப் எடுத்துப்பாங்க, அந்த ஷிப்ல வந்து அதை ஒரு பிரிசனா மாத்தி அந்த இடத்துல வச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி 1,000 பிரிசனர்ஸ், அதாவது 1,000 அந்த மாதிரி ஜெயில இருக்கிறவங்கள ஒரு ஷிப்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அங்க வந்து ரொம்ப இருட்டாவே இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு இப்ப இந்த கொரோனா வந்துருச்சுல, அது மாதிரி ஒரு தொத்து நோய் வந்துருச்சு. கொரோனா தொத்து நோய் இல்லை, ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நோய் வந்துருச்சு. அதை வந்து மீதி பேருக்கெல்லாம் பரவிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐலாண்ட் பார்த்தாங்க அவங்க. ஸோ அந்த ஐலாண்டு கியூட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த வெளியேந்து பார்த்தா சேட்டலைட் மூலமா ட்ரோன் மூலமா பார்த்தா சூப்பரா இருக்கும். ஆனா அந்த ஐலாண்ட்ல ஒரு புதைச்சி வச்சுட்டாங்க எல்லாரையும், அவங்கள எலும்பு கூட தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எதாவது புதைச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 6 feet தான் புதைச்சாங்க. ஏன்னா அதுக்கு மேல போனா அது ஒரு ஐலாண்ட்ல, அது 6 feet வந்து புதைச்சி வச்சுட்டாங்க. ஸோ புதைச்சி வச்சுட்டதுனால இப்ப மழைலாம் பெய்யும் போது அது வெளியே வந்திருக்கு. இப்ப பல சயின்டிஸ்ட் எல்லாம் போயிட்டு அவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க, இருந்தாலும் அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. ரீசன் வந்து அந்த இடம் ஃபுல்லா 1,000 பேர் வந்து புதைச்சி வச்சிருக்காங்க. இப்ப அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் போய் பார்க்கும்போது எங்களுக்கே பயமா இருக்குங்க, உள்ள போகவே பயமா இருக்கு. ஆனா உள்ள எல்லாம் ஒரே ஸ்கெலிட்டனா இருக்கு. அதனால அவங்களே வந்து பயந்துட்டு அங்க யாரும் போவாதீங்க, அங்க ஒரே துர்நாற்றம் அடிக்குது, அது மட்டும் இல்லாம அங்க பல விதமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் வளருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், நான் போவாதீங்கன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆக்கிட்டாங்க. நான் அந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் போக மாட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்க்கலாம். கார்ட்டூன் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதாவது நம்ம கீழே வந்து நடந்துகிட்டு இருப்போம் திடீர்னு, அந்த இடம் ஃபுல்லா ஒரே ரெட் கலர்ல திடீர்னு ஒரு கிரீன் கலர்ல ஆச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம், ஏதோ கீழே போதும் தான் நினைப்போம். ஸோ சில நேரம் இரும்புலாம் அப்படியே ஒரு கூட்டமா இருந்ததுன்னா அந்த இடமே ஒரே ரெட்டா இருக்கும், பார்த்துருக்கீங்களே. ஸோ அது மாதிரி நிஜமாலேயே ஒரு ஐலாண்ட் நடக்குதுங்க, ஆனா அது இரும்பு கிடையாது, கிராப், அதாவது நண்டு. எப்பயாவது ஒரு வாட்டி கிடையாது, வருஷம் அந்த இடத்துல நடக்குது. ஸோ அந்த ஐலாண்ட் தான் கிறிஸ்மஸ் ஐலாண்ட், அதுவும் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஸோ அந்த ஐலாண்ட் இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா அது வந்து நார்மலா இருக்கும், கியூட்டா இருக்கும், அங்க நிறைய ரெசார்ட் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க என்ன டிஃப்ரெண்ட்னா, மத்த நாள் எல்லாம் வந்து அது நார்மலா தான் இருக்கும், ஆனா அக்டோபர் நவம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மந்த்ல, அதாவது இந்த மாசம் அக்டோபர் நவம்பர்ல இந்நேரம் அது வெளியே வர ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதுவும் அது வந்து ஒரு 100,000 அது மாதிரிலாம் இருக்காதுங்க. அங்க இருக்கிறதுல இது வரைக்கும் கணக்கு பண்ணதே வச்சு 100 million கிராப்ஸ் இருக்குன்றாங்க. எவ்வளவு 100 million அப்படின்னா அதை பார்த்தா இமேஜின் பண்ணி பாருங்க அது எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அந்த மரம் செடி எல்லாம் சுத்தி தான் இருக்கும். ஸோ மீதி நாள்கள்லாம் வந்து அது மண்ணு செடி அது கடியில போய் விழுஞ்சிக்கிட்டு வாழும். ஸோ அதுக்கப்புறமா ரீப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு அது ஹேட்ச் பண்றதுக்காக சீஷோருக்கு வரும். ஸோ அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ரெட் கலர்ல அந்த ஏரியா ஃபுல்லா ஆயிடும். இதை ஒத்துக்கிட்டு அந்த அங்க இருக்கிற மக்களும் சரி கவர்மெண்ட்டும் சரி இதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த கிராப்ஸ் எல்லாம் அது பாட்டுனா அது வழியில போகும், இவங்க பாட்டுன்னு இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மேக்சிமம் அந்த டைம்ல வெளியே நடக்க முடியாது, வெளியே கார் போக முடியாது, வெளியே பைக் போக முடியாது. ஸோ அது மாதிரிதான் அங்க இருக்குது இப்ப. நமக்கு ஒரு டவுட் வரலாம், அதனால கேலண்டரை வச்சிருக்கு அக்டோபர் நவம்பர் மந்த்ல மட்டும்தான் வெளியே வரணும் அப்படின்ட்டு. அதோட சைக்கிளா அது எப்படி வெளியே வரத்துக்கு என்னெல்லாம் தெரியுமா, அதை வச்சு எப்படி தெரியுமா வெளியே வரும், ரெய்னி. ஏன்னா ட்ரை சீசன் முடிஞ்சு இந்த அக்டோபர் நவம்பர் தான் ரெய்னி சீசன். ஸோ அதனால அந்த டைமை யூஸ் பண்ணி தான் அது வெளியே வரும், அதோட சைன். அது ஒன்றும் கேலண்டர்லாம் வச்சுக்காது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஒன்னுக்கு போகலாம்.
கொஞ்சம் வந்து மியான்மர் கிட்ட வருவோம். சோ அந்த இடத்துல ராம்ரி ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்கு, அதுவும் பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா அது ஒரு குரொக்கடைல் ஐலாண்ட்னே சொல்றாங்க. ஏன்னா அங்க பல வகையான குரொக்கடைல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குரொக்கடைல் எப்படி தெரியுமா இருக்கும், அது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இந்த அப்படி சொல்றது ஒரு கிரே கலர்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி கலர்ல இருக்கும். அதோட ஹைட் அதாவது அந்த லென்த் எவ்வளவு தெரியுமா, 23 feet. அதாவது ஒரு பேசஞ்சர் கார், நம்ம கார்லாம் இருக்குல்ல பேசஞ்சர் கார், சோ அந்த அளவுக்கு நீட்டா அந்த குரொக்கடைல். யாருக்காவது அது மேல ரைட் பண்ணணும் அங்க போய் பாத்துட்டு வாங்க. சோ அவ்வளவு நீட். அது மட்டும் இல்லாம 2000 pounds அதோட வெயிட், வேற லெவல் வெயிட். அதனால யாரும் வாய் கொடுத்துடக்கூடாது. அது இல்லாம அது ரொம்ப விஷயமா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமதான் இருக்கு. ஆனா அங்க போய் அதை டிஸ்டர்ப் பண்றவங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததா சரித்திரமே இல்ல. சோ நல்ல சில பேர் எல்லாம் வந்து அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ண போய் டிஸ்டர்ப் ஆயிட்டு வந்திருக்காங்க. சில பேர் வந்து உயிரோடையே வராமலும் இருந்திருக்காங்க. அங்க பல வகையான ஸ்பீஷியஸ் இருக்குன்ட்டு அது ஒரு பாதுகாப்பான இடமாவே மாத்திட்டாங்க. அந்த இடத்துக்கிட்ட யாரும் போயிடாதீங்கப்பா அப்படின்ட்டு. ஆர்ச் சென்டியல் ஐலாண்ட், இத பத்தி பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது சூப்பரா இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது. அது இல்லாம அது இந்தியாவில தாங்க இருக்கு, அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, சோ அந்த சைட்ல தான் இருக்கு இந்த சென்டேஷனல் ஐலாண்ட், அதுவும் நார்த் சென்டேஷனல் ஐலாண்ட். சோ இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, இது ஒன்னும் வேற எதுவும் அனிமல்ஸோ எதுவும் இல்ல, இங்க இருக்கிறது பூராவும் மக்கள் தான். சென்டியல் மக்கள் அப்படின்றாங்க, சென்டியல் பழங்குடியினர். சோ அவங்க தான் அங்க இருக்காங்க. இது வரைக்கும் எந்த இந்தியராலையும் அந்த இடத்த கால் பதிக்க முடியல, பதிக்கவும் விட மாட்டாங்க. முடியலன்னு இல்ல, பதிக்க விட மாட்டாங்க. கவர்மெண்ட் என்னதான் போர்ஸ் எடுத்துட்டு போனாலும் அங்க யாராலையும் போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த பழங்காலத்துல இருந்து அந்த இதை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. அதுவும் அங்க வந்து நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. இது வந்து நான் அந்த ஒரு கணக்கெடுப்பு, அதுவும் அக்யூரேட் கிடையாது, ஏன்னா அது உள்ளதான் யாராலையும் போக முடியாதுல. சோ வந்து எப்படி சொல்றாங்கன்னா மினிமம் 60 to 50 தான், 50 to 60 மெம்பர்ஸ் தான் கிட்டதான் இருப்பாங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இவங்க எப்பல இருந்து இந்த இடத்துல தெரியுமா இருக்காங்க, 60,000 years முன்னாடியில இருந்து இந்த இடத்துல இருக்காங்க. இந்த சென்டியல் ஐலாண்ட்ல இருக்கிற பழங்குடியினர் சோ எப்ப 60,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்காங்க. இதை மதிச்சு நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 kilometers, அதாவது அந்த ஐலாண்ட் இருக்கு சோ அதுல இருந்து 5 kilometers முன்னாடியே யாரா இருந்தாலும் ரிட்டர்ன் வந்துடணும், யாரும் அதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு ரூல் போட்டிருக்காங்க. சப்போஸ் அதை தாண்டி யாராலையும் போக முடியாது, அவங்க கரெக்டா அந்த படத்தை எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, சோ வெளியே அப்படியே ஆள் எல்லாம் நிக்க வச்சுட்டு போர்ஸோட, சோ அதே மாதிரி செட்டப்லதான் அவங்க இருக்காங்க. அதனால யாராலையும் உள்ள போக முடியாது. 2014 ஒரு ரெண்டு பேர் அதாவது சாகசம் செய்ய போறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் கிளம்பினாங்க, அவங்களும் வந்து டெட்டு தான், அவங்க பாடி கூட கிடைக்கல. அதுக்கப்புறமா 2018 இருக்குல்ல, அப்ப வந்து ஒரு மத போதகர் இருக்காருல, சோ அவரு வந்து போறாரு, மாதிரி அந்த மக்கள் எல்லாம் நான் திருத்த போகின்றேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. சோ அவரும் வந்து உயிரோட வரல, அவரோட பாடியும் கிடைக்கல. சோ அது மாதிரிதான் அந்த மக்கள் வந்து கரெக்டா அவங்க யார் பிரச்சனைக்கும் வரல, இது வரைக்கும் அவங்க ஒரு வாட்டி கூட அந்த 5 kilometers தாண்டி யாரும் வந்தது கிடையாது. அவங்க நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, நம்மளும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது, கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க திரும்ப ரிட்டர்ன். சோ அதனால யாரும் அந்த இடத்துக்கு போறது கிடையாது, யாரும் போயிடாதீங்கப்பா. சோ நெக்ஸ்ட் 4th போலாம். எப்படி அதோட ஃபுட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற எவ்வளவு பாய்சனஸ் ஆன பொருளா இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது பல வருஷமா பாய்சனஸ் ஆன பாம்பா இருக்கட்டும், பாய்சனஸ் ஆன இதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் அது வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால அதை யாராவது கடிச்சு வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அந்த பாய்சனஸ் தன்மை வந்துருது அப்படின்னு வந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க சில பேர்லாம். சோ இது மாதிரி இதுதான், யாருக்காவது ரைட் பண்ணணும்னா மட்டும் அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் ரைட் பண்ணிட்டு அந்த இதுல பேசஞ்சர் வெஹிக்கல்ல. சோ இது வந்து 4th நம்ம 5th போலாம். சோ இது வந்து 5th. சோ இது ரொம்ப டேஞ்சரஸான ஐலாண்ட்னே வச்சுக்கலாம், இல்ஹாக் வில்மா. இந்த பேரை மனப்பாடம் பண்றதுக்கு எனக்கு 4 கிட்ட ஆச்சு. சோ இந்த ஐலாண்ட்ல என்ன டேஞ்சரஸான விஷயம்னா, ஸ்னேக் ஐலாண்ட் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதோட அண்ணன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது மாதிரி ஒரு ஐலாண்ட் தான், ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்பெனியா இந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். சோ அதை விட இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்க, அதாவது இந்த இடத்துலதான் 4000 ஸ்பீசியஸ் ஆன ஸ்னேக் எல்லாமே இருக்கும், வேற லெவல் பிளேஸ்ல இருக்கு. ஸ்னேக் ஐலாண்டுக்கே அண்ணன்னு சொன்னது கரெக்டானவர்தான். அதுவும் இதுவும் சாப்பிடுறது எல்லாமே வந்து ரொம்ப வினமசான ஸ்பீஷியஸ் தான் சாப்பிடும், ரொம்ப பெரிய பெரிய இது. அது இல்லாம
இது மேக்ஸிமம் இருக்கிற பாம்புலாம் அந்த 4000 ஸ்பீஷியஸ் சொன்னால, சோ இந்த ஸ்பீஷியஸ் எல்லாம் சும்மா ஒரு டுபா குறிப்பாம்பே அது மாதிரி பாம்பு எல்லாம் கிடையாது, எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸான பாம்பு, ஒன்னொன்னு கிடைச்சாலும் கன்ஃபார்ம் டெத்து தான். சோ அது மாதிரி இருக்கிற பாம்பு எல்லாம் இங்கதான் இருக்கு. இதோட ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மைக்ரேஷன் ஆகி வரும்ல பேர்ட்ஸ், சோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு என்ன இல்ல என்ன இல்லன்னு அப்படின்னு போய் அவங்க போய் உட்காரும். சோ அந்த பேர்ட்ஸ் தலைவர் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போச்சுன்னா கன்ஃபார்ம் பேர்டுக்கும் டெத்து, மேன் போனா மேனுக்கும் டெத்து தான் கன்ஃபார்ம். சோ இங்க வந்து ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ் இது, ஸ்னேக் ஐலாண்ட்ல கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இந்த ஐலாண்ட்ல ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ் ஆன பாம்பான கோல்டன் லேண்ட்ஹெஸ் வைப்பர்ஸ், சோ இந்த ஒரு பாம்பு வகை இங்க இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ், அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ். சோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் மட்டும் இல்லாம ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ். இது வந்து பாக்குறதுக்கு கோல்டன் கலர்ல அழகா இருக்கும், கிட்ட போனா தான். சோ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைரட் இருக்காரு. சோ அந்த பைரட் அவர் சம்பாதிச்சு வாழ்நாள் சம்பாதிச்சு எல்லாம் சுத்தி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல புதைச்சு வைக்கிறாங்க. சரி, புதைச்சு வைக்கிறது என்னன்னா, அவர் புதைச்சு வச்சுட்டு வர்ற வழியில ஏன் புதைச்சு வைக்கிறாருன்னா, இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸான பாம்பு எல்லாம் இருக்கு, அதனால யாரும் இங்க வரமாட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்து புதைச்சு வைக்கிறாரு. அதுல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம்னா, அது புதைச்சு வச்சுட்டு வர்ற வழியில அவரும் செத்துட்டாரு, அதே பாம்பு கிடைச்சுதான். அவரோட பாடி மட்டும் கரை ஒதுங்கி இருக்கு, அப்புறம் நைசா தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இது, நான் அப்போ என்ன பொறுத்த வரைக்கும். சோ உங்களுக்கு இந்த இதுல எது ரொம்ப டேஞ்சரஸா தெரியுது, எப்போ இந்த இடத்துல மட்டும் போயிடவே கூடாதுப்பா தப்பி தவறி கூட அப்படின்னு எந்த இடத்த நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்த பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம ரொம்ப டேஞ்சரஸான 5 ஐலாண்ட பத்தி பார்த்தோம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.